சத்சங்கத்வே நிஸங்கத்வம் நிஸங்கத்வே நிர்மோகத்வம் நிர்மோகத்வே நிச்சலதத்வம் நிச்சலதத்வே ஜீவமுக்தே புனரபி ஜனனம் புனரபி மரணம் புனரபி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பஹுதூஸ்தாரே க்ருபயா பாரே பாகி முரா யஸ்மின் ஜாத ஏதாமிஷ்டின் நிருபபதி பூத ஏவ தேஜஸ்வியன்னாத இந்திரியாவி பசுமான் பவதி. இது ஜாதேஷ்டின்னு குழந்தை பிறந்த உடனே அந்த ஆகிதாக்னியாக இருக்கக்கூடிய பிதாவானவன் செய்ய வேண்டிய ஒரு இஷ்டி. வைஸ்வாதரன் துவாதசகபாலன் நிருபபேத் அப்படின்னு ஒரு இஷ்டி யாகம். அது யாகம் பண்ணால் அதனுடைய பலத்தை சொல்லும்போது யஸ்மின் ஜாத்தே எந்த ஒரு குழந்தை பிறந்ததுக்காக அதை நிமித்தமாக வச்சு இவன் இந்த இஷ்டி செய்கிறானோ அவனுடைய தகப்பனார் செய்கிறானோ அந்த இஷ்டியுடைய பலன் குழந்தைக்கு போய் சேரும். சாதாரணமாக கர்த்தாவுக்கு பலன் சொல்லுவாளோ இல்லையோ அதுக்கு இது அப்பவாத ஸ்தலம். இஷ்டி பண்ணுறது அப்பா, அதனுடைய பலன் யாருக்கு வருதுன்னா குழந்தைக்கு வரும். அதுவே அதுக்காக தான் பண்ணுறான் அவன், அதுவே அவனுக்கு பலன் தான். சாதாரணமாக பொதுவாக அப்பா வந்து குழந்தைக்காக ஒரு பலம் வரணும்னு எந்த காரியத்தை செய்கிறானோ அதை குழந்தைக்கு தான் வரணும்னு நினைப்பானே தவிர தனக்கு வரணும்னு நினைக்க மாட்டான். குழந்தைக்கு வந்தாலே அது தனக்கு வந்ததாக இவன் நினைப்பான், அதுதான் அவனுக்கு பலம். அப்படி இருக்கிறச்சே அந்த குழந்தைக்கு இந்த பலங்கள்லாம் வரும்னு சொல்கிறது. பூதகா அவன் பவித்திரனாகிறான், தேஜஸ்வியாக இருப்பான், நல்ல அன்னாதனாகவும் இந்திரியாகவியாகவும் பசுமானும். பசுமான்னு சொன்னால் அவன் வந்து நல்ல சௌக்கியமாக இருப்பான், அவனுக்கு வேண்டிய வசதிகள்லாம் இருக்கும். அன்னாதகான்னு சொன்னால் சாப்பிட்றவன்னு அர்த்தமாகும், சாப்பாட்டு ராமன் அர்த்தம் இல்லை. சாப்பிட்றதே ஒரு முக்கியமான விஷயம். அவன் சாப்பிட்டு ஜீரணம் பண்ணக்கூடியவனாக இருக்கணும், அப்போ தான் அவன் சாப்பிட்டது சார்த்தகம் சஃபலம். சாப்பிட்டது அஜீர்ணமாய் வந்து விடப்படாது. சோமவமன ஸ்தலத்துல சோமத்தை பானம் பண்ணிட்டு அதை வமனம் பண்ணினா சில பேருக்கு ஜீரணமாகாத வெளியில் வந்துடும். அப்படி வந்தால் ஒரு தோஷம் சொல்லி அதுக்காக பிராயசித்தமாக ஒரு இஷ்டியை பண்ண சொல்லியிருக்கு. அப்படின்னா சாப்பிட்றதுங்கிறது ஜரிக்கணும், ஜரிக்கணும்னு சொன்னால் அதுக்கு வேண்டிய ஒரு நல்ல ஆரோக்கியம் வேணும். இது தான் அன்னாதகான்னு கிட்ட சொல்கிறது. ஆஹா, அன்னத்தை சாப்பிட்றவனா இருப்பான் அப்படின்னா எல்லாரும் தான் அன்னத்தை சாப்பிட்டுருக்கா, இது என்ன ஒரு பலமா அப்படின்னு கேட்கக்கூடாது. சாப்பிட்டது சரியான முறையில் இவனுக்கு ஜரித்து அதனால் வேண்டிய பலம் அடையக்கூடியதாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு நிலை அது அதெல்லாம் வரும்னு சொல்லியிருக்கு. இப்போ இங்கே என்னாச்சு, யார் பிறந்தது? புத்திரே ஜாத்தேன்னு சொல்கிறது, புத்திரஹான்னு சொல்லி சரீரத்தை சொல்கிறதா இல்லை அந்த ஜீவனை சொல்கிறதா? மேல்கொண்டு சொல்கிறது பூதகா தேஜஸ்வி அன்னாதகா இந்திரியாவி பசுமான் இதெல்லாம் வந்து வெறும் சரீரத்துக்கு இல்லை, அதனால் சரீரத்தோடு சேர்ந்த ஆத்மாவுக்குன்னு சொல்கிறோம். அதனால் இந்த ஸ்ருதி நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறதுன்னு கேட்டால் சரீரத்துக்கு தான் உற்பத்தி, ஆனால் சரீரத்துக்கு சொல்கிற உற்பத்தி ஷரீரியான அந்த ஆத்மாவுக்கும் சொல்கிறது வழக்கம் லோகத்தில். இதுதான் ஷரீர ஷரீரி பாவம் அப்படின்னு சொல்கிறார். ஷரீர ஷரீரி பாவத்தில் அந்த பாவம் இருக்கிற இடத்துல சரீரத்துக்கு எதெல்லாம் வருமோ அது எல்லாமே ஆத்மாவுக்கு. நீங்கள் அத்தியாசம்னு நினச்சிக்கக்கூடாது, அத்தியாசம் அப்படின்னு அத்வைதிகள் சொல்லுவார். இவன் ஏமாந்து போய் சரீரத்துக்கு வர்றது தனக்கு வரதா நினச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறது அது அத்வைத சித்தாந்தம். இங்கே அப்படி சொல்லலை, ஷரீரத்துக்கு வரக்கூடிய தர்மங்கள் ஷரீரி ஷரீரினா அந்த சரீரத்தை கொண்ட ஆத்மா, அந்த ஆத்மாவுக்கு சொல்லப்படும் விவகரிக்கப்படும். இப்போ சரீரத்துக்கு உற்பத்தியா, இதை வச்சு அந்த குழந்தை பிறந்தது அப்படின்னு சொல்லலாம். சரீரம் வளர்ந்ததா அந்த குழந்தை வளர்றது அப்படின்னு வரிசா சொல்லிட்டு போ, சரீரத்துக்கு உண்டானது இதுக்கு உண்டு. இப்போ ஜீவாத்மாவுக்கு இது சரீரம், எது சரீரம்? ஒவ்வொரு ஜீவனுக்கு இந்த ஒவ்வொரு சரீரம் இருக்குது, நம்மளுடைய சரீரம் பிரசித்தமான சரீரம். ஆனால் அந்த பரமாத்மாவுக்கு சொல்லும்போது இந்த அச்சேதனம் அத்தனையும் அதோடு சேர்ந்து சேத்தனமான ஜீவன்கள் கூட இது எல்லாமே அவருக்கு சரீரமாக சேர்ந்திருக்கு.
சரீரம் எப்பவுமே அந்த ஷரீரியான ஆத்மாவோடு சேர்ந்து இருக்கும். அது அபிருதக் பாவ லக்ஷணம் சம்பந்தம்னு சொல்றது. அப்போ அந்த விதத்தில் பார்க்கறச்சே அந்த சம்பந்தம் பிரிக்க முடியாத சம்பந்தம், இதுலேருந்து இதை வேற அதை வேறையா தனியாக வச்சிட முடியாது. அப்போ அந்த விதத்தில் ஷரீரத்தையும் ஆத்மாவையும் அபிருதக் பாவ சம்பந்தம் இருக்கிற காரணத்தினாலே இந்த சரீரம் நடக்கிறதுன்னு சொன்னால் அவன் நான் தான் நடக்கிறேன் அப்படின்னு ஜீவன் சொல்லுவான். அது சரீரம் வந்து உட்காந்ததுன்னு சொன்னால் நான் தான் உட்காந்துருக்கேன்னு சொல்லுவான். இப்படி இல்லை, சரீரத்துக்கு உண்டானது எல்லாம் இதுக்கு உண்டு. அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, சரீரத்துக்கு உற்பத்தி வர்றதை நாம் ஜீவனுக்கும் சேர்த்து உற்பத்தின்னு சொல்கிறோம். ஜீவனுக்கு ஸ்வரூபத்தக உற்பத்தி கிடையாது. தனியாக பிரித்து பார்க்கும்போது அவனுக்கு உற்பத்தியும் கிடையாது, விநாசமும் கிடையாது. அவிநாசிவா அரே அயமாத்மா அனுச்சித்தி தர்மாங்கிற இதெல்லாம் பிரமாணம். அப்போ இந்த விதத்தில் அசியன்னு இந்த சொல்றச்சே சேதனா சேதனாத்மகமான பிரபஞ்சம் பூரா அங்க அந்த சர்வநாமாவால கிரகிக்கிறார். வெறும் அச்சேதனம் மாத்திரம் இல்லை. இது இங்க நம்ம வந்து அத்வைத பாஷ்யத்தை காட்டிலும் வித்தியாசத்தை பார்க்கலாம். அதுக்கு இந்த பஞ்சகிருத்த அஞ்சு, இது அஞ்சுமே வந்து பிரபஞ்சத்தை சேர்ந்த தர்மமா உற்பத்தி. இப்ப சேதனா சேதனாத்மகமாக இந்த சகல பிரபஞ்சத்தையும் நம்ம எடுத்துட்டோம்னு சொன்னா அதில் வந்து நமக்கு உற்பத்தி கிடைக்கிறது. உற்பத்தி இருக்குது, ஸ்திதி இருக்குது, பிரளயம் இருக்குது, அங்கேயே தான் பந்தம் இருக்குது, திரோதானம் இருக்குது, அங்கேயே தான் மோக்ஷம். எங்கே பந்தமோ அங்கேயே மோக்ஷம். ஆக இந்த அஞ்சும் அஸ்ய ஜன்மாதி அப்படின்னு சொல்லலாமா. இதுகளுக்கெல்லாம் எது காரணமோ, இது அத்தனைக்கும் காரணமாக இருப்பவர் யதா ஏதத் அஸ்ய ஜன்மாதி பவதி தத்து பிரம்மா அப்படின்னு பிரம்ம லக்ஷணம் சொல்லி கொடுக்குறதான். இது சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டார் இப்படி. இப்போ நாம் இங்கே என்ன விசாரிக்கணும் அப்படின்னு கேட்டால், எந்த விஷய வாக்கியத்தில் என்ன பூர்வபக்ஷத்தை நிராகரணம் பண்ணி சூத்திரக்காரர் இப்படி சித்தாந்தம் சொல்கிறார். இது சித்தாந்தம், இந்த சூத்திரத்தில் சொன்ன விஷயம் இது சித்தாந்தம். இது என்ன மாதிரியான ஒரு பூர்வபக்ஷத்தை இறக்கிவிட்டு அதை கண்டித்து இந்த சித்தாந்தம் சொல்கிறாருங்கிறத நம்ம அதிகரண ரீதியாக பாப்போம். யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எத் பிரயந்தி அபிசம்விசந்தி தத் விஜிஜாசஸ்வ தத் பிரம்மா. இது போரல இன்னும் கூட இருக்கு. பிரதான க்ஷேத்ரஜ்ஞ பதிர் குணேஷா சம்சார மோக்ஷஸ்திதி பந்தஹேது. ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து. இது ஏற்கனவே சொன்ன தைத்திரிய உபனிஷத்திலே இந்த சம்சார மோக்ஷஸ்திதி பந்தஹேது அப்படிங்கிற அம்சம் அங்கே தெரியல. அதனால் அதையும் சேர்த்துக்கணுங்கிறதுக்காக இந்த சேதாஸ்வதர உபனிஷத்து வாக்கியத்தை கொடுத்தார். அதே மாதிரி சத்தியம் ஜானம் அனந்தம் பிரம்மான்னு ஒரு இடத்துல சொல்கிறது. ரிதகம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷன் கிருஷ்ண பிங்களம் உத்வரேதம் விரூபாட்சம் விஸ்வரூபாய் வைனமஹான்னு இன்னொரு சுருதி. இப்படிலாம் பிரம்மத்தை சொல்லக்கூடிய பல வாக்கியங்கள் இருக்குது. இந்த எல்லா வாக்கியத்திலையுமே இதை படித்தவனுக்கு ஒரு சந்தேகம் வருதான். இந்த விஷய வாக்கியம்னு சொன்னால் அந்த அதிகரணத்தில் எந்த விஷய எந்த வாக்கியத்திலையும் இவங்க சந்தேகம் ஏற்பட்டிருக்கோ அந்த வாக்கியங்கள்லாம் விஷய வாக்கியம்னு சொல்கிறது. சந்தேகம் என்ன வந்திருக்கு இவனுக்கு, என்ன சந்தேகம்னு சொன்னால், இப்போ இங்கே வாக்கியத்துலலாம் ஜகத்துக்கு அஸ்யான்னு சொன்ன ஜகத்து சேத்தனா சேத்தனாத்மகமான அந்த ஜகத்துக்கு ஜென்மாதிகள்லாம் சொல்லப்பட்டது. இப்போ அஞ்சு விஷயங்கள் சொல்லப்பட்டது. இதெல்லாம் பிரம்மத்துக்கு லக்ஷணம்னு நினச்சி இந்த வாக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கா இல்லையா, ஜென்மா ஜகத்துக்கு இந்த உற்பத்தி எல்லாம் இருக்குப்பா அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக அதை சொல்லியிருக்கா இல்லை, இதை சொன்னதுக்கு பிரயோஜனம் பிரம்மத்துக்கு இதுக்கு காரணமாக இருக்கும் இல்லையோ அதுக்காகத்தான் இந்த சொல்லியிருக்கா. பிரம்மத்துக்கு லக்ஷணம் சொல்லி பிரம்மத்தை புரிய வைக்கிறதுக்காக இந்த வாக்கியம் வந்ததா, அல்லது ஜகத்தில் இப்படி எல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறதுக்காக வந்ததா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. வாக்கியத்தை பார்த்தா இந்த ஜகத்து பிரம்மத்திலேருந்து உண்டாகிறது, பிரம்மத்தினால தான் இது வந்து இருந்துட்டு இருக்கு, பிரம்மத்தினால தான் இது சம்ஹாரம் ஆகும், பிரம்மத்தினால தான் இந்த திரோதானம், அதனால தான் இந்த மோட்சம் அப்படி அப்படின்னு தெரியுது. இந்த விஷயங்கள்லாம் தெரிவிக்கிறதுக்காக இந்த வாக்கியம் வந்திருக்கா இல்லை, இதெல்லாம் சேர்ந்து பிரம்மத்தை தெரிவிக்கிறதுக்காக இந்த வாக்கியம் வந்ததா, லக்ஷணத்தை சொல்ல வந்ததான்னு சந்தேகம் வருது. சந்தேகமாயிடுச்சோ பூர்வபக்ஷம். பூர்வபக்ஷம் என்ன சொல்கிறான், இது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறதுன்னு சொல்லாமே தவிர இதை பிரம்ம லக்ஷணம்னு சொல்கிறதுக்கு முடியாது. ஏன்னா இந்த வாக்கியத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் எதுவுமே பிரம்மத்தில் கிடையாது. லக்ஷணம் அப்படின்னு சொன்னால் லக்ஷணம் லக்ஷியத்தை சேர்ந்ததாக இருக்கணும், லக்ஷியத்தில் உள்ளதாக இருக்கணும்.
மாட்டுக்கு லக்ஷணம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி குதிரைக்கு உண்டான லக்ஷணத்தை சொல்லி இதுதான் மாட்டுக்கு லக்ஷணம் அப்படின்னு சொன்னால் சரியாக வருமோ? இல்லை, சொல்கிற லக்ஷணம் அதில் இருக்கணுமே இல்லையா? ரெண்டு கொம்பு இருந்ததுன்னா அது குதிரை அப்படின்னு ஒருத்தன் சொன்னான்னு வச்சுங்களேன், கொம்பு எங்கேன்னு கேட்டால் அது அங்கே இருக்கு பாருன்னு இன்னொரு இடத்துல காமிச்சான்னா அது எப்படி குதிரைக்கு லக்ஷணமாக முடியும் இல்லையா? மாட்டுக்கே லக்ஷணத்தை சொல்லிட்டு கொம்பே இல்லை இருக்கு, கொம்பு எங்கே இருக்கு, கொம்பு தான் லக்ஷணம், அந்த வேற இடத்துல இருக்கு பாரு, அதுதான் இதுக்கு லக்ஷணம்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால லக்ஷணம்னு சொன்னால் லட்சியத்தில் அது இருந்தாகணும். ஜகத்தில் நீ சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு, அஞ்சு ஜென்மாதிகள், இது ஈஸ்வரனிடத்தில் இல்லையோனோ, அதனால இது ஈஸ்வரனை சொல்லக்கூடியதாக அதுக்கு லக்ஷணமாக இந்த வாக்கியத்தை நம்ம எடுத்துக்க முடியாது, லக்ஷணம் சொல்றதா எடுத்துக்க முடியாது. அதான் சொல்றார், ந சம்பவதி சம்பந்தாபாவா, இந்த சொன்ன விஷயங்கள்லாம் பிரம்மத்தோட சம்பந்தப்படலை, இந்த ஜென்மாதிகள் பிரம்மத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை, அதனால இது பிரம்ம லக்ஷணம் சொல்லப்படாது. இந்த மாதிரி ஜகத்துக்கு வருதுன்னு சொல்லி கொடுக்கறது அவ்வளவுதான், நமக்கு தெரியாதே ஜெகத்துக்கு உற்பத்தி எதுலேருந்து வந்தது ஒன்றும் தெரியாது, அதை வந்து சொல்லி கொடுக்கறது. இன்னொரு விஷயமும் இருக்குங்கிற இன்னொன்று என்னென்னா, ஒவ்வொரு இடத்துல பார்க்குறச்சே இந்த எதுலேருந்து இந்த ஜெகத்து வந்ததுன்னு சொன்னால் ஸ்ருதியிலேயே வித்தியாசமாக பல ஸ்ருதிகள் தெரியுது. இப்போ இந்த இடத்துல பாருங்கோ, நம்ம ஜென்மாதி சொன்னோமே, இந்த தைத்திரிய ஸ்ருதி எடுத்துட்டோமே, எதோவா இமானி பூதானி ஜாயந்தேன்னு, இந்த இடத்துல பார்த்தா கடைசியில் ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத்துன்னு சொல்கிறது. அங்கே வந்து அந்த பிருகு அவள் அப்பா கிட்ட இந்த லக்ஷணத்தை கேட்டு தெரிஞ்சுண்டு இந்த லக்ஷணம் எங்கே வருதுன்னு வருஷா ஒவ்வொன்றா பார்த்து கடைசியில் முடிவில் ஆனந்தோ பிரம்மேதி வியஜானாத் கண்டுபிடிச்சாராம், இந்த லக்ஷண சமன்வயம் பண்ணிட்டு விட்டார். ஆனால் ஆனந்தோ பிரம்மேதி விஜானாத் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிரம்மந்தான் ஜெகத்துக்கு காரணம் அப்படின்னு சொன்னால், அதுவும் ஆனந்தம்னு சொன்னால், ஆனந்தம்ங்கிறது ஒரு தர்மம், அது ஒரு குணம், தர்மி அந்த குணத்தை கொண்டது அதுதான் பிரம்மம். பிரம்மமோ ஏதோ ஒன்று, குணம்னு சொன்னால் நிச்சயமாக அதுக்கு ஒரு ஆதாரம் வேணும். நான் ஆனந்தமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் ஆனந்தத்தை உடையவனாக நான் இருக்கேன், அப்ப நான் வந்து ஆதாரம், எனக்கு ஆனந்தம், என்னிடத்துல ஆனந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப இந்த ஆனந்தங்கிறது ஒரு குணம், ஆனந்தங்கிற குணத்தை இவர் வந்து ஜென்மாதிகளுக்கு காரணம்னு சொல்றாரா, இல்ல தர்மியான அதுக்கு எது தர்மியோ அதை சொல்றாரான்னு திருப்பி சந்தேகம் வருது. இன்னொரு இடத்துல பார்த்தா மாத்தி எடுத்தோம் அப்படியே, அந்நத்திர சதேவ சோம்மேத மக்ராசீத் அப்படின்னு சொல்றது, அந்த சத்துல இருந்து எல்லாம் வந்ததுன்னு சொல்றது, சத்து தான் ஜெகத்காரணம்னு அந்த வாக்கியத்தை பார்த்தா தெரிகிறது. ஒரு இடத்துல ஆனந்தத்தை ஜெகத்காரணம்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல சத்து தான் ஜெகத்காரணம் சாந்தோக்கியம் சொல்லி கொடுக்கறது. ஒரு இடத்துல பார்த்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிற இடத்துல ஞானம்னு சொல்லிட்டு அது அதுலேருந்து தான் இந்த ஆகாஷாதிகள் வந்ததுன்னு மேற்கொண்டு தைத்திரியம் சொல்றது. அதுலேருந்து என்ன தெரிகிறது, ஞானத்தை ஜெகத்காரணம்னு சொன்ன மாதிரி தெரிகிறது. ஒரு சில இடத்துல பார்த்தா யதா தமஸ்தன் ந திவா ந ராத்திரி நசன் நஸ் நச்சாசத் சிவ ஏவ கேவலஹான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. அந்த சமயத்தில் இருட்டு இல்லையா, இருட்டும் இல்லை, வெளிச்சமும் இல்லை, ராத்திரியும் இல்லை, பகலும் இல்லை, சத்தும் இல்லை, அசத்தும் இல்லை, சிவ ஏவ கேவலஹா, சிவன் மாத்திரம் இருந்தார். இந்த இடத்துல சிவன் மாத்திரம்தான் இதெல்லாம் வரத்துக்கு முன்னாடி இருந்தது, அதுக்கப்புறம் இதெல்லாம் பிற்பாடு வந்ததுன்னு சொன்னால் அதுதான் காரணங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஆக இந்த வாக்கியத்தில் சிவனை வந்து சர்வ ஜகத்துக்கும் காரணம்னு சொல்கிறது தெரியறது. அப்போது இதெல்லாம் வந்து ஒரு கல்பத்தில் இது காரணம், ஒரு கல்பத்தில் அது காரணம்னு விகல்பமாக வச்சுக்கணுமா, இல்லை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக காரணம்னு வச்சுக்கணுமா, எப்படி அர்த்தம் புரிஞ்சுக்கணும் இந்த வாக்கியங்களுக்குன்னு இத்தனை வாக்கியங்களை பார்க்கும்போது சந்தேகம் வருது. அதுதான் சந்தேகமாம். அத்த ஆனந்தாதீனாம் பிரம்மத்துவே விகல்போவா சமுச்சயோவா அப்படின்னு சந்தேகமாக இருக்கு. விகல்பம் சொல்றது சரியில்லைன்னு மீமாம்சக்காலே சொல்லுவா, விகல்பங்கிறது அந்நியாயம்னு சொல்லியிருக்கேன், அது கடைசி பட்சம் ஒன்றுமே வேற வழி இல்லைன்னு சொன்னால் சரி விகல்பமாக வச்சுக்கோன்னு சொல்லுவான். அதுவும் வஸ்துனி விகல்பம் கிடவே கிடையாது, கிரியையில் வேணும்னா விகல்பம் பண்ணிக்கலாம், இப்படியாவது பண்ணலாம் அப்படியாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விடலாமே தவிர, இந்த வஸ்து என்னது இதுவா அதுவான்னு சொன்னால் இதுவோ அதுவோ ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஏதாவது ஒன்று சொன்னால் தான் அது தீர்மானத்துக்கு வர முடியும். ஆகையாலே வஸ்துனி விகல்பம் கிடையாது.
இன்னும் அவ்வஸ்தையாயிடும். விகல்பம் சொல்றச்சு, எது ஜெகத்காரன்னு அதுக்கே தீர்மானம் இல்லை. இதை ஜெகத்கா சத்த ஜெகத்காரனுங்கிறது, ஆனந்தத்தை காரணங்கிறது, சிவன காரணங்கிறது, அது ஒன்றும் வியவஸ்தையே இல்லையே, அது அந்த மாதிரி சொல்லப்படாது. இந்த மாதிரி சமயத்தில் வியவஸ்தித விகல்பம்னு ஒன்று சொல்லுவாங்க. வியவஸ்தித விகல்பத்தில் ஐச்சிக விகல்பம், வியவஸ்தித விகல்பம் அப்படின்னு பூர்வமீமாம்சையில் ரெண்டு பிரசித்தம். ஐச்சிக விகல்பான்னு சொன்னால் இவன் இஷ்டத்துக்கு இதுவாவது அதுவாவது பண்ணலாம். நான் சொல்கிறது கிரியா விஷயத்தில், வஸ்து விஷயத்தில் கிடையாது. ஆனால் கிரியா விஷயத்தில் இப்படியாவது பண்ணலாம் அப்படியாவது பண்ணலாம்னு சொல்கிறச்ச இவன் இஷ்டப்படி இப்படி தோணுனா இப்படி பண்ணிட்டான், இல்லைனா அப்படி பண்ணிட்டான்னு இவன் இஷ்டத்துக்கு விட்டுட்டா அந்த விகல்பத்தை ஐச்சிகை விகல்பம்னு சொல்லுவான். சி அதில் தான் இந்த தோஷம் வரும். வியவஸ்தித விகல்பம்னு உண்டு. இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம், ஆனால் இவாள்லாம் இப்படி தான் பண்ணணும், அவாள்லாம் அப்படி தான் பண்ணணும், இப்படி இருந்தால் இப்படி தான் பண்ணணும், அப்படி இருந்தால் அப்படி தான் பண்ணணும், அதில் ஒரு வியவஸ்தை பண்ணி கொடுத்துட்டா அது வியவஸ்தித விகல்பம். இந்த ஆள் இப்படி ஆரம்பிச்சுட்டான். ஒரு சில இடத்துல பிரக்ரமாத்து நியமேத்தன்னு ஒரு சூத்திரம் ஜெய்மினி பண்ணியிருக்கார். ஆரம்ப காலத்தில் வைகல்பிக திரவியத்தில் ஒரு திரவியத்தை எடுத்துட்டு இதுதான் அப்படின்னு எடுத்துட்டு விட்டானே, ஆனால் அதுக்கப்புறம் மாற்றப்படாது, அதே தான் வச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில வியவஸ்தித விகல்பங்கள் உண்டு. சூரியோதயம் ஆனத்துக்கு அப்புறம் அக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சூரியோதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே அக்னிஹோத்திரம் பண்ணணும் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கு. இந்த இடத்துல வியவஸ்தித விகல்பமா, இந்த சாகக்காராளுக்கு சூரியோதயத்துக்கு முன்னாடி, இந்த சாகக்காராளுக்கு சூரியோதயத்துக்கு அப்புறம் அப்படின்னு இதெல்லாம் வியவஸ்தித விகல்பம். இந்த பட்சக்காரா அந்த பட்சத்தை எடுத்துக்க முடியாது, அந்த பட்சக்காரா இந்த பட்சத்தை எடுத்துக்க முடியாது. ஆனால் பொதுவாக பார்க்குறச்ச இப்படி பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம், இதுவும் உண்டு அதுவும் உண்டு, ஆனால் இவாளுக்கு இது அவளுக்கு அது, இதை வியவஸ்தித விகல்பம்னு சொல்லுவாள். இந்த மாதிரி இங்கே வியவஸ்தித விகல்பம் சொல்லலாமான்னு சொன்னேன், அதுவும் சொல்ல முடியலை. அங்கே என்ன சொல்கிறார், பிரம்மானேகத்துவ பிரசங்கான்னு சொன்ன வியவஸ்தித விகல்பம் சொல்கிறச்சே, ஒரு சில பிரபஞ்சத்துக்கு இது காரணம், இந்த பிரம்மம் காரணம், ஒரு சில பிரபஞ்சத்துக்கு அந்த பிரம்மம் காரணம் அப்படின்னு, ஆனந்தமாக இருக்கக்கூடிய பிரம்மா, ஞானமாக இருக்கக்கூடிய பிரம்மா, சத்தாக இருக்கக்கூடிய பிரம்மா, இது எல்லாம் சரியா இல்லை, சரியா இல்லை, அதனால இந்த மாதிரி தோஷம் வரும். சரி, எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல கொண்டு வந்து விடலாமே, சமுச்சயம் பண்ணலாமே, ஞானம் ஆனந்தம் சத்து அதே சமயத்தில் சிவஹா எல்லாமே எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து இப்படி எது இருக்கோ அதுதான் பிரம்மா, அதுதான் இந்த பிரபஞ்சத்துக்கு ஜென்மாதிகளுக்கு காரணமாக இருக்கு அப்படின்னு சொன்னால் சரியா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு கேட்டா, சமுச்சய பக்ஷே தேஷாம் தர்மரூபத்வா நிகில ஜெகன் நிர்மாணோபாய ஞான விசேஷ விசிஷ்ட பிரம்மத்வ அசம்பவா. இந்த ஒவ்வொரு வாக்கியத்திலையும் எதை ஜெகத்காரணம்னு சொல்லப்படுறதோ அதை பிரம்மம்னு சொல்லக்கூடிய பதம் சேர்த்து அப்படி சேர்த்துக்கணும். இந்த ஆனந்தம் அப்படின்னு சொல்லப்பட்டது இருக்கு, அதுதான் பிரம்மம்னு அங்கேயே சொல்லியிருக்கு. சத்தியம் என்ன, விஞ்ஞானம் ஆனந்தம் பிரம்மா, ஆனந்தோ பிரம்மேதி வியஜானா, அது பிரம்மம்னு சொல்றதோ இல்லையோ. இன்னொரு இடத்துல பார்த்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு ஞானம்னு சொல்லி அதை பிரம்மம்னு சொல்றது. அங்கே சத்திய சதைவ சௌமிய நமக்கிறாசின்னா அதுதான் பிரம்மம்னு சொல்கிறது. இந்த எல்லா இடத்துலையும் பிரம்மங்கிற ஒரு பதம் சேர்றது, அதனாலே அதே பிரம்மந்தான், அது சத்து, அதே ஆனந்தம், அதே இதுன்னு எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி சமுச்சயம் பண்ணுறதுன்னு சொன்னால் அது தர்மமாகும். தர்மி வேற தர்மம் வேற, தர்மத்துக்கும் இதுக்கும் கொஞ்சம் பேதம் உண்டு. அப்போ பிரம்மமாக தர்மத்தை சொல்ல முடியாது. தர்மி ஒன்றா இருக்கலாம், தர்மங்கள் அதில் பலவாக இருக்க முடியும். அப்படின்னா நம்ம ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிறோம், இது ஒரே மாம்பழம், இந்த ஒரே மாம்பழத்தில் நல்ல வாசனை இருக்குது நம்ம மூந்து பார்க்க முடிகிறது, அதில் நல்ல ருச்சி இருக்குது அதை நம்ம ரசித்து நாக்கால் சுவைக்க முடிகிறது, கண்ணுக்கு அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு, ஆக ரூபம் இருக்குது, இந்த ரூபம் ரசம் கந்தம் இதெல்லாம் வந்து ஒன்றுன்னு சொல்ல முடியுமா? ஆனால் இது எல்லாமே ஒரே பழத்தில் தானே இருக்குது, ஒரே பழத்தில் இருக்குது, அந்த தர்மிங்கிறது ஒன்று, அதனுடைய தர்மங்கள் பலது. அதே மாதிரி பிரம்மம்னு ஒரு தர்மியை வச்சுண்டோமானால் அதில் ஞானம் என்ன, ஆனந்தம் என்ன, சத்து என்ன, சத்தா என்ன, இப்படி பல தர்மங்கள் அதோட கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ எதை நான் பிரம்மம்னு சொல்லணும்,
அப்படின்னு மறுபடியும் சிரமமா போயிடும். அதனாலே தர்மிய வந்து ஜெகத்துக்கு காரணம்னு சொல்லிட்டா வேற ஒரு பிரச்சனை வருதான். அது என்னன்னா, அந்த தர்மி நிர்விகாரம்னு சொல்லப்பட்டிருக்க ஸ்ருதியில அது இந்த பிரபஞ்சமான ஒரு காரியத்துக்கு காரணமாக ஒத்துண்டோமானால் அது விகாரத்தை அடைஞ்சதாக ஆகிவிடும். அப்ப நிர்விகாரம்னு சொல்ல முடியாது போயிடும். அது வேற சிரமமா இருக்கு. நிஷ்கலம், நிஷ்கிரியம், சாந்தம், நிரவத்தியம், நிரஞ்சனம் அப்படின்னு சொல்றச்சே அது இதோட சம்பந்தப்படாம அது அது பாட்டுக்கு அப்படியே சுதந்திரமா இருக்குதுன்னு தெரியுது. அப்ப என்னதான் பண்ணலாம்னா, இது லக்ஷணத்தை சொல்ல வரலேன்னு பேசாம இந்த வாக்கியங்களை விட்டுடுக்கோ. இது வந்து பிரபஞ்சம் இப்படி வந்திருக்குன்னு ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறது, அவ்வளவுதான். லக்ஷணமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மாயைய வந்து ஜெகத்காரணம் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றது, மாயாந்து பிரகிருதி வித்யா மாயினந்து மகேஸ்வரம்னு. அந்த மாயைய பத்தி சொல்றதாக வேணாலும் வச்சுக்கலாம். ஆக பரமேஸ்வரனுக்கு இந்த வாக்கியங்கள் லக்ஷணத்தை சொல்ல வரவில்லை அப்படின்னு பூர்வபக்ஷம். இந்த பூர்வபக்ஷத்துக்கு பதில் சொல்றார் இந்த சூத்திரக்காரர். என்ன சொல்றார், எதுலேந்து ஜகத்துக்கு ஜன்மாதி பஞ்சகம் ஏற்படுறதோ அந்த காரணம் தான் பிரம்மம் சொல்றார். ஜன்மாதிகள்லாம் அதுக்கு இல்லையே, ஜெகத்துல தானே இருக்கு. லக்ஷணா லக்ஷத்துல சம்பந்தப்படலையேன்னு கேட்டா இது தடஸ்த லக்ஷணம். சில சமயம் லக்ஷத்தை தெரிவிக்கிறதுக்காக சொல்லக்கூடிய லக்ஷணமானது லக்ஷத்துல இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனா அது நமக்கு லக்ஷத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுற காரணத்தினாலே அதை லக்ஷணம்னு சொல்லிக்கலாமா? லக்ஷத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா லக்ஷத்தை புரிய வச்சுக்கிறதுக்கு இது சொன்னா சௌரியமா இருக்கு, புரிஞ்சுக்க முடியறது அப்படின்னு சொன்னா அதை லக்ஷணம்னு எடுத்துக்கலாம். அதை தடஸ்த லக்ஷணம்னு சொல்றது. அதாவது தடஸ்தம்னா லக்ஷ்யஸ்வரூபத்தோடு சம்பந்தப்படலை, ஸ்வரூபத்துல சேராதது, ஆனா அதே சமயத்துல அதை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கு. இதுதான் தடஸ்த லக்ஷணம். சாகா சந்திரம சமீபான்னு சொல்லுவார். அந்த த்விதீய சந்திரனை நம்மளால பாக்குறது கஷ்டம், அந்த ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும். நம்ம ஆகாசம் போட இப்படி பார்த்துட்டு இருப்போம், அதுக்குள்ள ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோ, அந்த மரக்களை தெரியுறது பத்தியா, அந்த மரக்களையில இருக்கு. அந்த மரக்களையில பார்த்தா சட்டுன்னு அங்க பக்கத்துல சந்திரன் தெரியுது. இப்ப மரக்கலைக்கும் சந்திரனுக்கும் சம்பந்தமே கிடையாது. சந்திரன் எங்கேயோ இருக்கு, மரக்கலை எங்கேயோ இருக்கு. ஆனா இந்த மரக்கலையானது இவனுக்கு சந்திரனை பாக்குறதுக்கு உதவி பண்ணிருக்கு. இதை வச்சு அவன் புரிஞ்சுட்டான், சந்திரனை கண்டுபிடிச்சிட்டான். அப்படியானால் இதை நான் லக்ஷணம்னு சொல்ல முடியும். இது என்ன லக்ஷணம்னா தடஸ்த லக்ஷணம். லக்ஷ்யஸ்வரூபத்துல சேராது, ஆனா லக்ஷ்யஸ்வரூபத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உபயுக்தமாக இருக்கு. அதனால இந்த லக்ஷணத்தை நம்ம தடஸ்த லக்ஷணம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வச்சு போனுட்டார். அப்ப அதுக்கு ஸ்வரூப லக்ஷணம் சொல்லணும்னு சொன்னா அதுல அவர் சொல்றார், இதுகளுக்கெல்லாம் இதெல்லாம் வந்தது சொன்னோமே, இதெல்லாம் காரணமா இருக்கிறது. அது அப்படி இருக்கணும்னா அது எப்படி இருக்கணும், சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம் அஷ்டாபிதான அதிகரணம் சிவ தத்துவம் எத் ததேவ ஜகத்காரணம் பிரம்மேதி உச்சதே. சர்வஜ்ஞத்வாதி இந்த வாக்கியத்துக்கு அவரே வியாக்கியானம் பண்ணப்படுறார். புதுசா நாம பண்ண வேண்டியதில்லை. இதுல உள்ள ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சொல்லி அதிகரணத்தை முடிக்க போற. சர்வஜ்ஞத்வாதி விசிஷ்டம், எட்டு அபிதானங்கள், எட்டு பேர்கள். அபிதானம்னா இங்க பேர், நாமாஷ்டகம். அந்த நாமாஷ்டகங்கிறது என்னன்னா, பவாய தேவாய பவாய சர்வாய ஈசானாய பசுபதையே ருத்ராய உக்ராய பீமாய மகதே தேவாய மகாதேவா. இந்த எட்டு நாமாக்களுக்கு ஒரு விசேஷம் சொல்லியிருக்கு. இது வந்து வேதத்துல வரிசையா மந்திர பிரச்சனத்துல இந்த மந்திரங்கள்ல வருது. இந்த எட்டு நாமாக்கள் பரமேஸ்வரனுக்கு ரொம்ப ஒஸ்தியானது, ரொம்ப விசேஷமானது. ஆக அந்த நாமாஷ்டகம் யாருக்கு யாரை சேர்ந்ததோ அந்த சிவ தத்துவம் தான் இந்த சூத்திரத்துல ஜெகத்துக்கு காரணமாக இந்த வாக்கியங்கள்ல சொல்லப்படுறதாக நிர்ணயிக்கப்படுறது. சூத்திரம் நிர்ணயம் பண்ணி கொடுக்கறது. இப்போ உதாகிருத்தமான வாக்கியம், எந்த வாக்கியத்துல உனக்கு சந்தேகம் வந்ததோ அந்த வாக்கியங்கள்ல இந்த சிவ தத்துவத்துக்கு லக்ஷணம் சொல்லப்படுறது. ஜென்மாதியெல்லாம் லக்ஷணம்னு சொன்னா ஜென்மாதி அங்க அங்கெல்லாம் இருக்கலாம், அது தடஸ்தம். ஆனா அதுக்கு காரணமா எது இருக்கு, அது வந்து பிரம்மம். ஆக காரணத்தை தெரிவிக்கிறதுக்கு உபயோகப்படுறது. அந்த
காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகப்படுறதுனால இதெல்லாம் தடஸ்த லட்சணம்னு சொல்லிக்கிறது. சொரூப லட்சணம் நாம் பார்த்துப்போம். இப்போ சர்வஜ்ஞத்வம்னா என்ன, ஆதிபதத்தினால என்ன எடுத்துக்கணும்னா சர்வஜ்ஞத்வம், நித்திய திருப்தத்வம், அநாதி போதத்வம், ஸ்வதந்திரத்வம், அலுப்த சக்தித்வம், அனந்த சக்தி சக்திமத்துவம், இப்படியாக ஆறு. இது என்ன, ஷடாகு ரங்காணி மகேஸ்வரஸ்ய அப்படின்னு சொல்லி ஈஸ்வரனுக்கு ஆறு அங்கங்கள், இதுக்கெல்லாம் அங்கம்னு பேர். அவ்யயம், அங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சில குணங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் விவரம் பண்ணுறார். சர்வஜ்ஞத்வம்னா என்ன, நித்யாபரோக்ஷ அனபேட்சித பாஹ்யகரண நிஷ்கலங்க அனுபவ விஷய நிகில வஸ்துத்வம் இக சர்வஜ்ஞத்வம். இதில் ஒவ்வொரு பதத்துக்கும் ஒரு சுவாரஸ்யம் இருக்குது, அதுக்கு வியாபத்தி வேறு இருக்குது. அது சுருக்கமாக சொல்கிறேன். அந்த பரமாத்மாவுக்கு சர்வஜ்ஞன்னு சொல்கிறோமே எல்லாம் தெரிஞ்சவர் அப்படின்னு, அவருடைய ஞானத்தை பற்றி சில விசேஷங்கள் இங்கே சொல்லப்படுறது. அந்த ஞானம் எப்படின்னா நித்திய அபரோக்ஷம். நித்தியாபரோக்ஷம்னா என்ன, நாம் வந்து சில விஷயங்களை நம்ம பிரத்யக்ஷமாக பார்க்குறோம், நேராக பார்த்துருப்போம். உலகத்தில் அத்தனை விஷயமும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்ன்ற விட நிறையவே இருக்கும். நம்ம எவ்வளவு பார்க்குறோமோ இதுக்கு மேலேயே தெரிஞ்ச விஷயங்கள் இருக்கும். ஆனால் எல்லா விஷயமும் நமக்கு நேரடியாக பார்த்ததாக இருக்க முடியாது. நேரடியாக பார்த்ததுன்னு சில விஷயமும், பரோட்சமாக தெரிந்ததுன்னு அதை விட இன்னும் பாக்கி நிறைய விஷயங்களும் இப்படி இருக்கும். ஓரளவுக்கு நாமளும் நிறைய பார்க்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிறதுல நேரடியாக பார்க்கறதுங்கிறது கொஞ்சம் இருக்கும், அதுக்கு மேலே பரோட்சம் இருக்கலாம். ஆனால் ஈஸ்வரனுக்கு அப்படி இல்லை. அவருக்கு எல்லா சர்வ விஷயமும், அவருக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்குன்னா எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஆனால் சர்வ விஷயத்திலையும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஞானமானது நித்திய அபரோக்ஷம். நித்தியமாகவும் இருக்கு, அபரோக்ஷமாகவும் இருக்கு, பரோட்ச ஞானம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயம். அதே சமயத்தில் அனபேட்சித பாஹ்யகரணா, அவருக்கு இந்த ஞானங்கள் எப்படி வருது, நமக்கு எப்படி வருது? இல்லை ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு, ஆத்மா சைத்தன்ய சுரூபம், நாம கூட சைத்தன்ய சுரூபந்தான், ஜீவாத்மா சைத்தன்ய சுரூபந்தான். இது சைத்தன்ய சுரூபமாக இருக்கேங்கிறதுக்காக இதுக்கு கண்ணு காது மூக்கு இந்திரியம் மனசு ஒன்றும் வேண்டாம், இது பாட்டுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்குமான்னா தெரிஞ்சுக்காது. நமக்கு கண்ணு சரியாக இருந்தால் தான் கண்ணால் பார்க்குற விஷயத்தை பார்க்க முடியும் இல்லையா, காது கேட்டால் தான் சப்தத்தை கேட்க முடியும். ஆக சைத்தன்யம் தானே ஜீவாத்மா, அது பாட்டுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொன்னால் தெரிஞ்சுக்காது. ஆக சைத்தன்யஸ்வரூபமாக இருந்தாலும் ஜீவாத்மாவுக்கு எப்படி விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு பல கரணங்கள் அபேட்சிக்கிறதோ, பாஹ்ய கரணங்கள் அபேட்சிக்கிறதோ, பாஹ்ய கரணம் மாத்திரம் இல்லை அந்தகரணமும் தேவைதான். அந்தகரணம் பாஹ்ய கரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இந்திரியம் மனசு போக்குவரத்து எல்லாம் தேவைப்படுறதோ, அதே மாதிரி ஈஸ்வரனுக்கு பாஹ்ய கரணத்தை தவிர்த்து அந்தகரணம் தேவைப்படுறதா. ஈஸ்வரனுக்கு அந்த சர்வஜானம் வரத்துக்குன்னு இல்லை இருக்கிறதுக்கு மனசு கூட இருக்கிறது காரணம். இது அத்வைத சித்தாந்தத்தில் இது கிடையாது, இங்கே இருக்கு. அப்போ இந்த மனசுனால்தான் அவர் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறார். அப்படின்னா மனசு அவருக்கு அந்த ஞானத்தை உற்பத்தி பண்ணி கொடுக்கறதானா, இல்லை அந்த மனசும் அனாதியாக இருக்கு, அந்த மனசினால அவருக்கு தெரியக்கூடிய அந்த ஞானமும் அனாதியாக இருக்கு. இதுவும் அனாதி, அதுவும் அனாதி, இது அதை உண்டு பண்ணி கொடுக்கல, ஆனால் அதனால இது வந்ததுன்னு என்னவா சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னால், அதுதான் அதீனத்துவம்னு ஒரு சம்பந்தம் சொல்லுவோம். அது இருந்தால் தான் இது இருக்க முடியும். அதுலேருந்து இது உண்டானதுன்னு சொல்லலை. இதுக்கு பாமதிகாரர்லாம் ஒரு உதாரணம் என்ன சொல்லுவான்னா, ஒரு யுத்தத்தில் கவச்சத்தை தாரணம் பண்ணிட்டு போன சைனிகன் யுத்தங்கள்லாம் முடிஞ்சு சௌக்கியமாக ஆற்றுக்கு வந்து சேர்த்துட்டான். ஆற்றுக்கு வந்து சேர்ந்தவன் என்ன சொல்கிறான்னா, இந்த கவச்சம் தான் என்னை காப்பாற்றினது, இந்த கவச்சத்தினால தான் என்னுடைய பிராணன் இன்னைக்கு என்னுடைய இந்த சரீரத்தில் இருக்குது, என்னுடைய உயிர் இதில் இருக்குதுன்னு அவன் பேசுகிறான். அப்படின்னா அவனுடைய சரீரத்தில் உயிர் இருக்கிறதுக்கு அந்த கவச்சம் காரணம் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் இந்த உயிர் அவனுடைய சரீரத்தில் முன்னாடியிலேருந்தே இருக்கே, இவன் கவச்சத்தை போட்டுக்கிறதுக்கு முன்னாடியே. அப்போ அந்த கவச்சமானது இவருடைய சரீரத்தில் உயிர் இருக்கிறதுக்கு காரணம்னு என்னவா சொல்ல முடியும் அப்படின்னு கேட்கப்படாது. ஏன்னா இது உற்பத்தி காரணம் இல்லை, முன்னாடியிலேருந்தே அவன் உயிரோடு தான் இருக்கான், கவச்சம் போட்டுன்றதுனால உயிர் வந்தது அப்படிங்கிறது இல்லை. ஆனால்
கவச்சம் இல்லாமல் யுத்தத்துக்கு போயிருந்தான்னா உயிரோடு திரும்பியிருக்க மாட்டான் இல்லையா. அப்போ அந்த உயிரோட இன்னைக்கு இருக்கிறதுக்கு அவன் சரீரத்தில் உயிர் இருக்கிறதுக்கு அந்த கவச்சம் காரணமாச்சு, உற்பத்தி காரணம் இல்லை, உற்பத்தி முன்னாடியே இருக்கு. அந்த விதத்தில் பார்க்கறச்சே ஈஸ்வரனுக்கும் மனசினாலே அந்த தியானம் ஏற்படுறது, சர்வ விஷயகமான தியானம் ஏற்படுறதுன்னு எதுக்காக சொல்றேன்னா உற்பத்தி ஆச்சுங்கிற அர்த்தத்தில் இந்த எடுத்துக்க கூடாது. அவர் வந்து அவருக்கு இந்த மனசு இருக்கு, மன அதுக்கு பிரமாணங்கள்லாம் சொல்றார். சத்யாத்ம பிராணாராமம் மன ஆனந்தம் அப்படிங்கிற அந்த ஸ்ருதியை காமிச்சு ஸ்ருதிக்கெல்லாம் பெரிஷா வியாக்கியானங்கள்லாம் பண்ணி ஈஸ்வரனுக்கு மனசு இருக்கு, மனசுனாலே அவருக்கு இந்த ஞானம் ஏற்படுறது, எல்லாம் தெரியறது அபரோக்ஷமாக தெரியறது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி அனாதிபோதத்துவம் இது ஒண்ணு, முதல்ல சர்வஜ்ஞத்துவம், அடுத்தது நித்திய திருப்தத்துவம். நித்திய திருப்தத்துவம் அப்படிங்கிறது என்னன்னா இது ஒரு குணம், இதுவும் முக்கியமான குணம். நிரதிசய ஆனந்த பரிபூர்ணத்துவம், அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆனந்தம் இருக்கே அதுக்கு மேல ஆனந்தம் கிடையாது, அதனால அது நிரதிசயம்னு சொல்றது. அந்த ஆனந்தத்தோடு நிரஸ்த சமஸ்த உபப்ளவ கலங்க, ஆனந்தங்கிறது நம்மகிட்டயும் இருக்கு ஆனா அதோட சேர்ந்து அப்பப்போ துக்கமும் கலந்து வருதோ இல்லையோ, இந்த துக்கத்தை வந்து உபப்ளவம்னு சொல்றது, துக்கமே வராத ஆனந்தம். அதே சமயத்தில் கொஞ்சமாக இல்லை நிரதிசயமானது. அப்போ இப்பேற்பட்ட ஆனந்தம் இருக்குங்கிறது தான் நித்திய திருப்தத்துவம்னு சொல்கிறது. ஸ்வதந்திரத்துவம் அப்படின்னு இன்னொன்று விஷயம் இருக்குது. ஸ்வதந்திரஹா ஈஸ்வரனை இன்னொருத்தருக்கு அதீனமாக சொல்கிறது வழக்கம் இல்லை. ஸ்வதசித்த நிரதிசய ஞானவத்துவம் அனாதிபோதத்துவத்துக்கு அப்புறம் ஸ்வதந்திரத்துவம் சொல்லணும். அனாதிபோதம் சொன்னால் இவருக்கு இந்த ஞானம் வந்து யாரோ சொல்லி கொடுத்து வரல, ஈஸ்வரனுக்கு எல்லாம் தெரிஞ்சதே, யார்கிட்ட போய் கத்துண்டார் அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியதில்லை, யாரும் சொல்லி கொடுத்து அவருக்கு வரல, இது அனாதியாக இருக்கு, அதனால அனாதிபோதத்துவம். அதுக்கு அடுத்தது தான் இந்த ஸ்வதந்திரத்துவம். ஸ்வதந்திரத்துவங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாருன்னா அந்யப்பிரேஷ்யதா கார்பண்ய ரஹிதத்துவேன ஸ்வவசீகிருத்த ஸ்வேதரசகல வஸ்துத்வம் ஸ்வாதந்திரியம். இவரை இன்னொருத்தன் நீ பண்ணுன்னு சொல்லி பிரேஷணம் பண்ண முடியாது, உத்தரவு போட முடியாது, இன்னொருத்தர்னால உத்தரவு போட முடியாதவர். இவர் பாக்கி எல்லாத்துக்கும் உத்தரவு போட வர்றாரு, மற்ற எல்லா வஸ்துவையும் இவர் பிரேரணம் பண்ண தூண்டி விடுறார், இவரை யார் தூண்டி விடுறதா உத்தரவு கிடையாது. அதனால தான் அந்ய பிரேஷியத்துவம் கிடையாது, இவருக்கு மேலே இன்னொரு ஈஸ்வரன் கிடையாது. அதே சமயத்தில் பாக்கி எல்லாத்தையும் பிரேஷணம் பண்ணக்கூடியவராக இருக்கார், அதுதான் சுவாதந்திரியம் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுக்கப்புறம் அலுப்த சக்தித்வம்னு ஒன்று சொல்லியிருக்கு. பராசிய சக்தி விவிதைவ ஸ்ரூயத்தே சுவாபாவிகி அப்படின்னு ஸ்வேதாஸ்வதர உபனிஷத்து சொல்கிறது. இந்த ஈஸ்வரனுடைய சக்தி இருக்கே அது பல விதமாக இருக்குது, அது அதனால் இவர் வந்து சர்வசக்தி உள்ளவர், அனந்த சக்தி, அது செய்யக்கூடிய வேலை எவ்வளவுங்கிறது கனெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது, அதனால் அனந்த சக்தின்னு சொல்கிறது. அதே சமயத்தில் இவ்வளவு குணங்கள் கூடியிருக்கிறவர் சர்வ ஜகத்தையும் சிருஷ்டி பண்ணணும்னு நினைக்கிறார், இருக்கணும்னு நினைக்கிறார், சம்ஹாரம் பண்ணணும்னு நினைக்கிறார், திரோதானம் பண்ணணும், அனுகிரகம் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்படி அந்த மாதிரி ஒரு இச்சா சக்தியும் அவருக்கு இருக்கு. அதுக்கு ஸ்ருதியை சொல்றார், துரியமிமம் லோகம் ஈஷதே ஈசனீயு ஜனநீயு யா சர்வான் லோகான் ஈசத்தே ஈசனீபிஹி ஜனநீபிஹி பரமசக்திபிஹி அப்படின்னு ஆரம்பித்து ஸ்ருதி சொல்கிறார். இதெல்லாம் சாந்தச பிரயோகமாக இருக்குது. ஈசனீயு ஜனநீயு அப்படின்னு சொன்னால் இது எல்லாத்தையும் நான் வந்து இருக்கிறதுக்கு நியமனம் பண்ணிட்டு இருக்கணும்னு ஆசையாம், ஈசனேச்சா. ஜனநீயு அப்படின்னு சொன்னால் ஜனநேச்சா அப்படின்னு அர்த்தமா, இது எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணணுங்கிற ஒரு சங்கல்பம். இப்படியாக பலவிதமான சக்திகளோடு கூடினவராக அவர் இருக்கார். அவர் தான் பவ சர்வ ஈசான பகுபதி ருத்ர உக்ர பீம மகாதேவாங்கிற நாமாஷ்டகத்துக்கு எட்டு நாமாக்களுக்கு வாச்சியராக இருக்கார். அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் பெரிசா விவரணங்கள்லாம் கொடுத்து இப்பேற்பட்டவர் தான் அந்த பிரம்மசப்த வாச்சியம்னு முடிக்கிறார். இந்த இடத்துல கடைசியில் ஒரு விஷயம் சொல்கிறார்,
மாயாந்து பிரகிருதி வித்யாத் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மாயை காரணம்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு, மாயையும் மாயைக்கும் இவருக்கும் தாதாத்மியம் இருக்கு. ஈஸ்வராத்மிகா மாயா தாதாத்மியம்னு சொன்னால் மாயைக்கும் ஆத்மாவாக இருக்கிறவர் ஈஸ்வரன். அதனால் மாயை காரணம்னு சொன்னால் இல்லையே நான் சொல்ல போகிறதில்லை, மாயை காரணம்னா இவரும் காரணம் தான். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஈஸ்வரனுக்கு சரீரமாக சகலத்தையும் சொன்னோம் இல்லையா, சரீரம்னு சொல்லியாச்சுன்னா சரீரத்துக்கும் அந்த சரீரிக்கும் ஒரு அபிருதக் பாவமான சம்பந்தமும் உண்டு. அந்த விதத்தில் இவர் எப்போது அதை விட்டுட்டு இருக்கவே முடியாது, அது இல்லாமல் இவர் இருக்கவே மாட்டார். அப்படி இருக்கிறச்சே இவர் மாத்திரம் தனியாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஜகத்தை சிருஷ்டி பண்ணினாருங்கிறது இல்லை. அப்போ என்ன சித்தாந்தம் அப்படின்னு கேட்டால், இந்த ஜகத்து எல்லாமே சத்காரியவாதப்படி சூக்ஷ்ம ரூபமாக முன்னாடி சூக்ஷ்மரூபமாக இருந்துட்டுருக்கு, அதுவே ஸ்தூல ரூபமாக ஆகிறது. அப்போது சூக்ஷ்ம ரூபமாக இந்த சித்து அச்சித்து இது எல்லாத்தோடும் கூடியிருந்த அந்த பரமசிவன் ஸ்தூல ரூபமாக இருக்கக்கூடிய அந்த சித் அச்சித்தோடு சேர்ந்த ரூபத்தை அடைகிறான். அப்போ என்னாச்சே, எதுவுமே முன்னாடி இல்லாதது புதுசாக வந்ததுங்கிறது இல்லையா. சூக்ம சிதச்சித் விசிஷ்டம் பிரம்ம காரணம், ஸ்தூல சிதச்சித் விசிஷ்டம் அதுவே தத்து காரியம் பவதி. அதனால ஜெகஜன்மாதி லட்சணங்கிறது இப்பேற்பட்ட ஜென்மாதி லட்சணத்தும் சொன்னால் அது பரமசிவனுக்கு அந்த பொருத்தமான லட்சணம். ஆக இந்த வாக்கியங்கள்லாம் எதெல்லாம் படித்தோமோ அந்த வாக்கியங்கள் எல்லாமே பிரம்மத்துக்கு லட்சணத்தை சொல்றதுக்காக வந்தது அப்படின்னு தீர்மானம் பண்ணி கொடுத்துட்டார். இதுதான் ஜென்மாத்தியதிகரணம்.